ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 46,594 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கொடுத்தது, அதாவது 46,458. ஹை பார்த்தீங்கன்னா 46,739, லோ பார்த்தீங்கன்னா 46,022. கடைசியாக பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 46,575 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ இல்லை, 46,575 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட நெகட்டிவாக ஒரு 18 பாயிண்ட் வந்து நெகட்டிவான க்ளோசிங் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சாரி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு என்ன ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 46,710 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தது 46,350. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா கீழே எவ்வளோ தூரம் போகணுன்னா 46,100 லெவல் வரைக்கும் கீழே போகணும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் நான் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட். ஓகேங்களா, எதுக்காக இதை சொல்ல வரேன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அப்போதைய ஹை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 46,670-680 இந்த ரேஞ்ச், இந்த கேண்டில் தான் இன்னையோட மார்னிங் ஓப்பனிங் ஹை. ஓகேங்களா, அதாவது எக்ஸாக்டாக 46,680 சம்திங் வருது. நம்ம கொடுத்துருந்தது என்னது 710ன்றதாக ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே இறங்கும் போதே நீங்கள் செல்லு எடுத்திருந்தீங்கன்னா செல்லோ புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு பார்த்துருக்கலாம். அதே நேரத்தில் அந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேங்கன்னு சொல்லியிருந்தாலும் எக்ஸாக்டாக நான் சப்போர்ட் ஒன்று என்ன கொடுத்துருந்தேன் 46,315 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, எக்ஸாக்டாக 370 செகண்ட் கேண்டல் ஃபார்மேஷன் உண்டாகுது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து செகண்ட் கேண்டல் ஃபார்மேஷன் கீழே இருந்தது தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 46,000 வரைக்கும் கீழே இருந்துச்சு. அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 46,022 லெவல் வரைக்கும் கீழே இருந்துச்சு. நீங்கள் இந்த கேண்டல் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46,000 லெவல் வரைக்கும் இறங்கிருச்சு இந்த செகண்ட் கேண்டில்ருந்து. அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகலை, அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அவர் அப்சைட் போச்சு. ஸோ நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் எக்ஸாக்டாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம். 1,680 இறங்கும் போதே நீங்கள் வந்து சரி, ஏன்னா நம்ம கொடுத்துருந்தது 46,710 கொடுத்துருந்தால 680 ஏன்னா பக்கத்தில், ஏன்னா இப்போ 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ்லேருந்து கீழே இறங்கும் போதே நீங்கள் செல்லோ புட்டோ எடுத்துருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 350 வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். இன்கேஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம 350ன்றது சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம், அதை பிரேக் பண்ணும்போது ஒரு செல்லோ புட்டு எடுத்திருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள். இது ஒரு ஒன் சைடு. அதே நேரத்தில் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் டூ என்ன கொடுத்துருந்தோம், 46,100 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதையும் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 78 பாயிண்ட் கீழே போச்சு. ஸோ திருப்பி சப்போர்ட் டூவை பிரேக் ஆகி மேலே போகும்போது நீங்கள் பை எடுத்திருந்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு, ஏன்னா அதுக்கப்புறம் சிங்கிள் கேன் இந்த இடத்துல இருந்து ஏறினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைசி ஹையான 46,739 லெவல் வரைக்கும் ஒரு மேலே போச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பை ஆப்ஷனும் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். இது மார்னிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வே மூமெண்ட்லேயே போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஒரு 12:30 அந்த மேக்ஸிமம் 12:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இந்த ரெண்டு மூமெண்ட்டும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். பட் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் மோர் ஓவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது
ஃப்ரைடே க்ளோசிங்க்கும் இன்றைக்கி க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மார்ஜினலாக பார்த்திங்கன்னா ஒரு 18 பாயிண்ட் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100-150னா தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 18-20-30 பாயிண்ட்னால் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஏழியராக அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நான் என்ன ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன் 46,710 கொடுத்துருந்தேன், அதே தான் நாளைய மார்க்கெட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த கேண்டலோடலாம் அப்போ 2 ஓகேங்களா, அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 46,710, ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் பிரேக் ஆகவே இல்லை ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 47,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போ 47,015 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டலோட அப்போ 2 இந்த இடம் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19/3/24 ஓகேங்களா. நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணவே இல்லை, 46,710 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை, எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 47,050 ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. எதனால் நான் மாத்திரேன்னு சொல்லிட்டேன் ரெசிஸ்டன்ட்டு ஓகேங்களா. அதே மாதிரி சப்போர்ட்டு இன்றைக்கி அது இல்லாமல் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் பேங்க் நிஃப்டியோ நிஃப்டியும் அப்படியே தான் மூவ் ஆச்சு. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் மூவ் ஆச்சு. பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. 710 கொடுத்துருந்தா 739 வரைக்கும் போச்சு. கீழே பார்த்திங்கன்னா 46,100 கொடுத்துருந்தா ரெண்டாவது சப்போர்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் அந்த ஃப்ளோவில் போயிட்டு திருப்பி அதே வேகத்தில் மேலே ஏறிடுச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு, இப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும். சப்போர்ட் நான் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 46,350 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வரைக்கும் போகும், 46,350 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 1 பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இப்போதைக்கே செகண்ட் சப்போர்ட் வந்து 46,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலாம், 46,350 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 46,000 லெவல் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 46,710 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 46,350 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவல் வந்து மெயினான லெவலு. ஸோ இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் பையோ செல்லோ இல்லை பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல்ஸும் போட்டுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.